பார்க்க போகிறது வந்து பிஎஃபோட யுஎன் ஆக்டிவேஷன் அண்ட் மணி வித்ட்ராவை பற்றி பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இப்போ தான் உங்களுக்கு அது இது ஃபுல்லாக புரியும். ஃபஸ்ட்டு கூகுள் குரோமில் கிளிக் பண்ணுங்கள். கூகுள் குரோமில் இபிஎஃப்ஓ ஹோம் அப்படின்னு டைப் பண்ணுங்கள். இதில் ஃபஸ்ட்டு இருக்கிற மெம்பர் ஹோம் இபிஎஃப்ஓ அப்படிங்கிறத கிளிக் பண்ணுங்கள். இந்த மாதிரி லோகோ ஓப்பன் ஆகும். இதில் ஆக்டிவேட் யுஏஎன் அதை கிளிக் பண்ணுங்கள். இந்த மாதிரி பேஜ் ஓப்பன் ஆகும். இதில் வந்து ஃபஸ்ட்டு யுஏஎன், யுஏஎன்ன்றது ஒரு கம்பெனியில் ஒரு எம்ப்ளாயி ஜாயின் பண்ணி 3 மந்த்துக்கு அப்புறம் ஆக்டிவேஷன் பண்ணக்கூடிய ஒரு யூனிவர்சல் அக்கௌண்ட் நம்பர். அது வந்து அவங்க கம்பல்சரி 3 மந்த்துக்கு அப்புறம் வந்து எல்லா கம்பெனிக்கும் தருவாங்க. அந்த நம்பரை வந்து 12 டிஜிட்டில் வரும், சேலரி ஸ்லிப்போட அட்டாச் ஆகி அந்த நம்பரை இங்கே டைப் பண்ணுங்கள். தென் நெக்ஸ்ட்டு என்டர் மெம்பர் ஐடினு இருக்குது. மெம்பர் ஐடி நம்ம யுஏன் ஆக்டிவேஷன் பண்ண அப்புறம் தான் வரும். அதனால் இதில் வந்து செலக்ட் ஸ்டேட் இதை கிளிக் பண்ணி செலக்ட் ஸ்டேட் கொடுங்க. அப்புறம் வந்து ஆதார் இதை கிளிக் பண்ணி ஆதாரை இங்கே டைப் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் இதை கிளிக் பண்ணி பேன் கார்டை ஆதார் நம்பர் டைப் பண்ணுங்கள். அப்புறம் நேம், நேம் வந்து உங்களுடைய யுஏஎனில் என்ன மாதிரி நேம் இருக்கோ கொடுத்துருக்கீங்களோ, தென் ஆதார் ரெண்டுமே சேம் ஆகணும், அந்த நேம் வந்து இதில் டைப் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் டேட் ஆஃப் பர்த், டேட் ஆஃப் பர்த் ஆதார்லேயும் சேம் ஆகணும், உங்களோட சேலரி ஸ்லிப்லேயும் சேம் ஆகணும். ஓகே. அதுக்கப்புறம் மொபைல் நம்பர், ஆதார் கார்டில் என்ன நம்பர் கொடுத்துருக்கீங்களோ அந்த நம்பர் தான் இதில் டைப் பண்ணணும். ஏன்னா மொத்த யுஏஎனோட இது கோடு, அந்த மொத்த செக்யூரிட்டி கோடு வந்து அதுக்கு தான் சென்ட் ஆகும். அதனால் அந்த நம்பர் இருந்தால் தான் உங்களுக்கு இதெல்லாம் பாசிபிள். அதுக்கப்புறம் மெயில் ஐடி இதில் டைப் பண்ணுங்கள். தென் கேப்சா, கேப்சா வந்து கேப்ஸில் இருந்தால் கேப்ஸில் டைப் பண்ணுங்கள், நியூமரிக்கில் இருந்தால் நியூமரிக், ஸ்மால் இருந்தால் ஸ்மால், அதை டைப் பண்ணிவிட்டு கெட் அத்தன்டிக்கேஷன் பின் அதை கொடுத்தீங்கன்னா நீங்கள் எந்த நம்பரை வந்து பிஎஃப் கொடுத்துருக்கீங்களோ, அதாவது ஆதார் கார்டோட லிங்க் பண்ணிக்கிறீங்களோ, அந்த நம்பருக்கு வந்து ஒரு ஓடிபி சென்ட் ஆகும். அந்த ஓடிபியை திருப்பும் ஒரு இந்த மாதிரி ஒரு இன்டர்ஃபேஸ் பாக்ஸ் ஓப்பன் ஆகும். அதில் அந்த ஓடிபி கொடுத்து கெட் பாஸ்வேர்டுன்னு கொடுத்தீங்கன்னா பாஸ்வேர்டு ஓப்பன் ஆகும், அதே அந்த நம்பருக்கே சென்ட் ஆகும் திருப்பியும் பாஸ்வேர்டு. அதுக்கப்புறம் நம்ம லோகோ வந்து திருப்பியும் பேக் வந்துட்டு இந்த பேஜில் அது வந்து 12 ஹவர்ஸில் வந்து உங்கள் பாஸ்வேர்டு வந்து யுஏஎன் ரெண்டும் ஜென்ரேட் ஆக ஆரம்பிச்சிடும். அதுக்கப்புறம் 12 ஹவர்ஸ் தான் நீங்கள் இதை பண்ண முடியுமே. உங்களுடைய யுஏஎன், தென் பாஸ்வேர்டு, அப்புறம் எடுத்து டைப் பண்ணிவிட்டு கேப்சா, கேப்சா என்ன இருக்கோ அதை டைப் பண்ணுங்கள். அடுத்து சைன்இன் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். இதில் லேட்டர் டைப் டிக் பண்ணுங்கள். டிக் பண்ணப்புறம் உங்களுடைய டீட்டெயில்ஸ், ஃபுல் டீட்டெயில்ஸ் இதில் வந்து டிஸ்பிளே ஆகும். இதில் வந்து ஃபஸ்ட் நம்ம பார்க்க போகிறது வந்து மேனேஜ், மேனேஜில் வந்து காண்டாக்ட் டீட்டெயில்ஸ், உங்களுடைய காண்டாக்ட் டீட்டெயில்ஸ் பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு நான் இதில் என்னுடைய காண்டாக்ட் டீட்டெயில்ஸ் அப்டேட் பண்ணிச்சிருக்கேன், அதனால் இது அப்படியே கடுத்து நீங்கள் அப்டேட் பண்ணும்போது ஃபஸ்ட் காட்டும் இந்த மாதிரி என்னென்னு காட்டணும்னா சேஞ்ச் மொபைல் நம்பர் எனக்கு காட்டுது, உங்களுக்கு வந்து அப்டேட் மொபைல் நம்பர்னு காட்டும். உங்களுடைய மொபைல் நம்பர் கொடுத்து இதை கிளிக் பண்ணி உங்கள் மொபைல் நம்பர் கொடுங்க. அதேமாதிரி இமெயில் ஐடி, உங்களுடைய இதை இந்த மாதிரி இன்டர்ஃபேஸ் பாக்ஸ் இருக்கும் அந்த பாக்ஸ் கிளிக் பண்ணிவிட்டு உங்களுடைய இமெயில் ஐடி கொடுத்து கெட் அத்தன்டிகேஷன் பின் அதை கொடுத்தீங்கன்னா உங்களுடைய அந்த மொபைல் நம்பர் ஆதார் கூட லிங்க் ஆகிற மொபைல் நம்பர் ஒரு பின் நம்பர் போகும், அந்த பின் நம்பர் போட்டு கெட் அப்டேட் கொடுத்தீங்கன்னா இது வந்து உங்களுக்கு அப்டேட் ஆகிடும். நெக்ஸ்ட்டு கேஒய்சி, கேஒய்சி கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். இதில் இந்த பாக்ஸை இதை கிளிக் பண்ணிவிட்டு சேலரி ஸ்லிப்பில் நீங்கள் என்ன அக்கௌண்ட் நம்பர் யூஸ் பண்ணுவீங்களோ ஃபஸ்ட்டு அதுதான் வந்து எந்த ஒரு இதுலேயும் சரி சேலரி ஸ்லிப்பில் அக்கௌண்ட் நம்பர் தான் ஆட் பண்ணணும். அந்த அக்கௌண்ட் நம்பர் ஆட் பண்ணுங்கள். அந்த அக்கௌண்ட்டில் என்ன நேம் இருக்கோ அந்த நேம் அப்படியே டைப் பண்ணுங்கள். ஐஎஃப்எஸ்சி கோட் டைப் பண்ணுங்கள். தென் செகண்டு பேன் கார்டு, அதோட நேம் அதில் இருக்கிற நேமு. தேர்டு ஆதார் கார்டு,
அதில் ஆஸ் பை த நேம் டாக்குமெண்ட் அதில் டைப் அதில் இருக்காம டைப் பண்ணிட்டு சேவ் கொடுத்தீங்கன்னா எல்லாமே அப்டேட் ஆகிடும். இதில் வந்து வியூ ப்ரொஃபைல் இருக்குது, அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுடைய மொத்த டாக்குமெண்ட், அதாவது நீங்கள் எந்த கம்பெனியில் ஒர்க் பண்ணுறீங்க, என்ன எப்போ ஜாயின் பண்ணிங்க, அது மொத்த ஹிஸ்ட்ரியும் அதில் வந்துடும். சர்வீஸ் ஹிஸ்ட்ரி இதை கிளிக் பண்ணிங்கன்னா எந்த கம்பெனியில், அதாவது ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு கம்பெனியில் ஒரே ஆள் வந்து ரெண்டு மூணு யூஎன், ஒரு யூஎனில் ரெண்டு மூணு பாஸ்புக் ஓப்பன் ஆகிருக்கும், அதாவது வேறு வேறு கம்பெனியில் ஒர்க் பண்ணியிருப்பீங்க சம் இயர்ஸ் சம் மந்த் அந்த மாதிரி, அது ஒவ்வொருத்துக்கு எடுத்த போல் இது வந்து ஓப்பன் ஆகும். அந்த சர்வீஸ் ஹிஸ்ட்ரி ஃபுல்லாக இது காட்டும். அதுக்கப்புறம் யூஏஎன் கார்டு, இந்த கார்டு வந்து நம்ம ஃப்ரண்ட் அண்ட் பேக் மாதிரி வரும். உங்களுடைய ஃபஸ்ட்டு இன்டர்ஃபேஸ் வந்து நம்ம ஓட்டர் ஐடி மாதிரி வரும். தென் பாஸ்புக்கு, பாஸ்புக் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுடைய அக்கௌண்ட்டில் எவ்வளோ இருக்குன்றது செக் பண்ணி நீங்கள் பார்த்துக்கலாம். இந்த மாதிரி பேஜ் ஓப்பன் ஆகும். பாஸ்புக்கை கிளிக் பண்ணிடலாம். இதில் உங்களோட யூஏஎன் நம்பரும் பாஸ்வேர்டும் டைப் பண்ணிவிட்டு ஒரு நியூமெரிக்கல் நம்பர் வரும். அந்த நியூமெரிக்கல் நம்பரை படி எனக்கு 33+1 வந்திருக்கு, அப்போ 34 அதை கொடுத்துட்டு லாகின் கொடுத்தீங்கன்னா உங்களுடைய பாஸ்வேர்டு வந்து பாஸ்புக் வந்து ஓப்பன் ஆகும். அந்த பாஸ்புக் வந்து உங்களுடைய வேறு வேறு கம்பெனியில் ஒர்க் பண்ணுறது மாதிரி நீங்கள் கிளைம் பண்ணாமல் இருந்தால், அந்த பாஸ்புக் வந்து கிளைம் பண்ணாமல் இருந்தால் மட்டும் ஒவ்வொரு இதுவும் நம்ம எவ்வளோ அக்கௌண்ட் இருக்குதுன்னு செக் பண்ணி பார்த்துக்கலாம். கிளைம் பண்ணியிருந்தால் அந்த ஒரு கிளைம் பண்ணியிருந்தனா அதை வந்து 0 தான் காட்டும். கிளைம் பண்ணாத மட்டும் அக்கௌண்ட்டில் இருக்கிற அமௌண்ட்டை அப்படியே காட்டும். நெக்ஸ்ட்டு வந்து அக்கௌண்ட்டு, அக்கௌண்ட்டில் போய்ட்டு சேஞ்ச் பாஸ்வேர்டு, உங்களுடைய பாஸ்வேர்டு வந்து ஏதாச்சும் தெரிஞ்சிடுச்சு, இல்லை நீங்கள் பாஸ்வேர்டு நீங்கள் சேஃபாக ஒன்றும் செக்யூராக வைக்கணும்னு நினைக்கிறீங்களா, உங்களுடைய ஓல்டு பாஸ்வேர்டு என்னவோ, அதாவது நீங்கள் யூஏஎன் ஜென்ரேட் பண்ணும்போது அந்த பாஸ்வேர்டு வேறு பாஸ்வேர்டாக வரும், அந்த பாஸ்வேர்டை நீங்கள் சேஞ்ச் பண்ணி உங்களுக்கு ஈஸியாக நீங்கள் வச்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா இதில் அந்த ஓல்டு பாஸ்வேர்டில் டைப் பண்ணி என்ன பாஸ்வேர்டோ அதை டைப் பண்ணிவிட்டு தென் நியூ பாஸ்வேர்டு, நீங்கள் என்ன பாஸ்வேர்டு கொடுக்கணும் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் கன்ஃபார்ம் நியூ பாஸ்வேர்டு. இந்த பாஸ்வேர்டு வந்து ஸ்மால் லெட்டர்ஸும் இருக்கணும் அண்ட் கேப்ஸ் லெட்டர்ஸும் இருக்கணும், நியூமெரிக்கலும் இருக்கணும், அண்ட் அட்டு ஆஷு அந்த மாதிரி இதுவும் கம்பைன்ட் ஆகியிருக்கணும். அதுக்கப்புறம் அப்டேட் கொடுத்தீங்கன்னா ஓகே ஆகிடாது. நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து ஆன்லைன் கிளைமை பற்றியும் உங்களுடைய சேம் யூஏன்லேருந்து அனதர் பாஸ்புக் டு நான் இப்போ ஒர்க் பண்ணுற கம்பெனி பாஸ்புக்கு வந்து எப்படி மணியை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறத பற்றி பார்க்கலாம். ஓகே, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சேனலை, ஷேர் பண்ணுங்கள் அண்ட் லைக் பண்ணுங்கள்.